எல்லாருக்கும் வணக்கம். டெக்னிக் சார்பாக நான் உங்கள் ராம்குமார். லைட் மோட் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் ஃபோனோடைய டிஃபால்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸாக இருக்குது. ஆனால் டார்க் மோட் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த டார்க் மோட் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. டிஸ்பிளேஸ் வந்த ஆதி காலத்துலேருந்தே அந்த டார்க் மோட் இருந்து தான் வருது. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு 60 to 70களில் இருந்த எல்லா டிஸ்பிளேஸ்லையும் இந்த டார்க் மோட் தான் இருந்திருக்குது. அதாவது பிளாக் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர்லேயோ இல்லை க்ரீன் கலர்லேயோ இவங்க டெக்ஸ்ட் வச்சு தான் இந்த டிஸ்பிளேஸே இவங்க கொண்டு வந்திருக்காங்க. 70களுக்கு அப்புறம் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் ஜெராக்ஸ் டிஸ்பிளேஸ்ன்ட்டு நிறைய பேர் டிஸ்பிளேல கலர் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க, கலர் டிஸ்பிளேஸுடைய எவால்யூஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த கலர் டிஸ்பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட் மோடும் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கலர் டிஸ்பிளேஸ் வர வர நம்மளுக்கு வந்து எல்சிடி, எல்இடி, பிளாஸ்மா, ஓஎல்இடி, டிஎஃப்டின்னு நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த கலர் டிஸ்பிளேஸ் வர ஆரம்பித்த காலத்தில் இது யாரும் பெருசாக கண்டுக்கிடல. அதாவது லைட் மோடை தான் நம்ம வச்சுருந்துருக்கோம். ஒரு லைட் பேக்ரவுண்ட், அதாவது ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம ஃபோனையோ இல்லை கம்ப்யூட்டரையோ அந்தளவு அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. இன்றைக்கி சுச்சுவேஷனில் நாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸையோ இல்லை கம்ப்யூட்டர்ஸையோ, அதாவது டிஜிட்டல் டிவைசஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிற நேரம் தான் மிக மிக குறைவாக இருக்குங்க. இந்த கலர் டிஸ்பிளேஸ் மற்றும் இந்த லைட் மோட்ல நம்ம நிறைய நேரம் ஃபோன்ஸை யூஸ் பண்றதனுடைய விளைவு டிஜிட்டல் ஐஸ்ட்ரெயின். இந்த டிஜிட்டல் ஐஸ்ட்ரெயின் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேருக்கு நம்மள இந்த டிஜிட்டல் ஐஸ்ட்ரெயின் இருக்கதாங்க செய்யுது. சின்ன டெக்ஸ்ட்டு, ஒயிட் லைட்டு, லேட் நைட்டில் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். என்னதான் சொன்னாலும் நம்ம அம்மா சொல்ற ஒரே காரணம், எல்லாத்துக்கும் நீ ஃபோன் யூஸ் பண்றது தான் காரணம். இது ஒரு வகையில் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், நாம் இந்த டிஜிட்டல் லைஃப்ஸ்டைல்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு டிவைஸ் யூசேஜை அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் கொண்டு வந்தது தான் இந்த டார்க் மோட். Does it come in black? நிறைய பேருக்கு டார்க் மோட்னா ரொம்பவுமே பிடிக்கும். கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டார்க் மோட் மூலமாக உங்களுடைய பேட்டரியோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு ஐஃபோனும் ஒத்து போகிறாங்க. இவங்களும் இதே மாதிரி ஒரு சிமிலர் கான்செப்டை சொல்லி தான் டார்க் மோடைய உள்ள இவங்களும் கொண்டு வராங்க. பட் இது மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்மளுடைய கண்களுக்கு இது எந்த வித கெடுதியை உண்டாக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை பற்றி பார்ப்போம். பேட்டரி இது ரொம்பவுமே சிம்பிளான விஷயங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் செய்யாத ரீஜனுக்கு பிளாக் கலர் கொடுத்துட்டா அந்த ஏரியாவில் இருக்க லைட் எரியாது. இதன் மூலமாக பேட்டரி சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தாங்க இது. இதை ரொம்பவுமே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீனையே நிறைய பிக்சல்ஸாக மாற்றிடுவோம். இந்த பிக்சல்ஸில் இந்த ரீஜன் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிளாக்காக மாற்றிக்கிட்டே வரும். இப்படி பிளாக்காக மாற்றிக்கிட்டே வர வர எந்த டிஸ்பிளேவுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்படி பிளாக்காக இருக்கிற பட்சத்தில் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்இடிஸ் எல்லாமே ஆஃப் செய்யப்பட்டு இது பார்த்திங்கன்னா பேட்டரியை சேவ் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஓஎல்இடி டிஸ்பிளேஸ் வகைகளை சேர்ந்ததுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகுங்க. அது சரி, அப்போ ஏன் கூகுள் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பிக்சல் டிவைஸுக்காக தான் இவங்க மெயினாக சொன்னாங்க. அது போக எந்தெந்த ஆண்ட்ராய்டு டிவைசஸ் ஓஎல்இடி யூஸ் பண்ணுதோ அதுக்கும் இது செல்லுபடி ஆகும். இதே மாதிரி தான் ஐஃபோனுகளுக்கும், இவங்க எந்த ஐஃபோன்லேருந்து ஓஎல்இடி டிஸ்பிளே கொண்டு வந்தாங்களோ அதிலிருந்து தான் இந்த பேட்டரி லைஃப் சேவிங் டெக்னிக் வந்து செல்லுபடி ஆகுங்க. நீங்கள் ஐஃபோன் 8 இல்லை அதுக்கு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேட்டரி லைஃப் இந்த டார்க் மோடால் சேவ் செய்யப்படாது. சரி, பேட்டரியை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பொதுவான ஃபேக்டர் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் டார்க் மோடை அதிகமாக யூஸ் பண்ணாலும் உங்களுடைய கண்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உண்மைதானா? மணி 2 போகுது, இன்னும் என்ன ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மோட் எல்லா ஆப்புகளுக்குமே சூட் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப் எடுத்துக்கலாம். யூடியூப் இப்போ டார்க் மோட் தரதான் செய்கிறாங்க. பட் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது இது பெரிய சேஞ்ச் ஒன்றும் ஏற்படுத்திட போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீடியோ மேலே ரன் ஆகிட்டு தான் இருக்கும் போது, அப்படி ரன் ஆகும்போது அதில் மல்டிபிள் கலர்ஸ் இருக்க தான் போகுது. அது போக உங்களுக்கு தம்ப்நெயில் இமேஜஸும் இங்கே இருக்க தான் போகுது. கூட எக்ஸ்ட்ரா என்ன இருக்க போகுதுன்னா, உங்களுடைய பிளாக் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இதனால் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இது எந்த வித சேஞ்சஸும் ஏற்படுத்த போகிறது இல்லைங்க. இந்த டார்க் மோட் யூடியூப்பில் ஒரு பெரிய இம்பாக்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலை. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ட்விட்டரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ட்விட்டரில் டார்க் மோட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, கம்ப்ளீட் பிளாக் பேக்ரவுண்டில் இவங்க ஒயிட் கலர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் இமேஜஸோ வீடியோஸோ வந்தால் இது செல்லுபடி ஆகாது, அது இன்னொரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம ட்விட்டர் எதை ஹேண்டில் பண்ணியிருக்குன்னா டெக்ஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கு. இந்த டெக்ஸ்ட்டை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் நம்ம கருத்தில் கொள்ளணும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ரீடிங்க்கு
லைட் பேக்ரவுண்டு தாங்க பெட்டர். அதை இப்போ இந்த மூணு ஃபேக்ட்ஸ் கொண்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸுக்கு நம்ம கேமராவை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த கேமரா லென்ஸில் இருக்கிற அப்பேச்சர் தாங்க நம்மளோட பீப்புள் மாதிரி செயல்பட போகுது. ஸோ இந்த லென்ஸுக்கு அதிகமான லைட்டை கொடுக்கும்போது அப்பேச்சர் சின்னதாக தாங்க இருக்கும். இதே மாதிரி நீங்களுடைய உங்களுடைய லைட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும்போது அப்பேச்சர் பெருசாகிட்டே போகும். இதே தான் நம்மளுடைய பீப்புளும் நடக்க போகுது. இதனால் நீங்கள் டார்க் மோடில் படிக்கும்போது லைட் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பீப்புள் அதிகமாக விரியும் பட்சத்தில் உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின்ஸ் வர அதிக சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது லைட் ஸ்கேட்டர். நம்மளுடைய பிரெயின் பொதுவாகவே ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர்லேயோ இல்லை ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர்லேயோ டெக்ஸ்ட் இருக்கும்போது அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் அதை பர்சீவ் பண்ணிக்கும். பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க இந்த லைட் மோட். ஸோ இந்த லைட் மோடில் குறிப்பாக படிக்கிறப்ப உங்களுடைய பிரெயினுக்கு இந்த லைட் ஸ்கேட்டர்ன்ற இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்காது. மூணாவது பாயிண்ட்டு கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் கேவலமாக இருந்துச்சுன்னா லைட் மோடோ டார்க் மோடோ யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி தான் போட்டுருவாங்க. ஸோ இதனாலேயோ என்னமோ மோஸ்ட் ஆஃப் த டார்க் மோட் கிரியேட் பண்ணுற ஆப்ஸ் வந்து பிளாக் கலரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டார்க் கிரே இல்லை டார்க் கிரீனிஷ்ன்ற மாதிரி கலரை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஒன்லி வொர்க் இன் பிளாக் அண்ட் சம்டைம்ஸ் வெரி வெரி டார்க் கிரே. ஒரு நிமிஷம், பிளாக் இல்லை டார்க் கிரேவா? அப்போ வாட்ஸ்அப் டார்க் மோடில் பார்த்தா டார்க் கிரீனில் இருக்குது. அப்ப அந்த இடத்துலலாம் பிக்சல் ஆஃப் ஆகாது. அப்ப டார்க் மோடுன்ற பேர்ல நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்களா? அப்படிலாம் இல்லை. டார்க் மோட் அப்படிங்கிறது ஒரு 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 கருவி மாதிரி தான். ஸோ இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரெண்டு மோடுமே கண்டிப்பாக பிடிக்கும். டார்க் மோடும் சரி லைட் மோடும் சரி. லைட் மோடு அதிகமாக படிக்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் மோடு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது அடுத்த ஏரியா கொஞ்சம் டார்க்காக இருக்கும்போது நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல டார்க் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு மோடுமே கண்டிப்பாக எனக்கு பிடிக்குங்க. நீ என்ன தான் சொல், எனக்கு டார்க் மோடில் போலடி தான் பிடிச்சிருக்கு. அது ஏனோ தெரில, ஒயிட் மோடில் போலடிச்சா பிடிக்கவே இல்லை. சரிங்க, உங்களுக்கு பேட்டரி எப்படியோ, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன்றைக்கி ஓஎல்இடி டிஸ்பிளேஸ் தரது கிடையாது, அதாவது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தரதே கிடையாது. அதனால் அதை விட்டுருவோம். நம்மளுடைய கண்களுக்கு ஸ்ட்ரெயின் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளூ டின்ட்டை உங்களுடைய ஃபோன்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். நைட் டைமில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபோன்ஸ்லையோ நிறைய கம்ப்யூட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் தராங்க. இது வந்து ப்ளூ டின்ட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் உங்கள் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறது மச் பெட்டர். ஸோ டார்க் மோட் நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற தமிழ் பழமொழி தாங்க எனக்கு ஞாபகம் வருது. ஸோ எந்த மோடை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்க, டார்க்கா லைட்டா அப்படிங்கிற கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், இந்த வீடியோ டைட்டில் என்னன்னு தெரியுமா? ஓ சாரி சாரி சாரி, ஓகே டைட்டிலுக்கு வருவோம். வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் இப்போ ரீசெண்டாக டார்க் மோடை நம்மளுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப் வெர்ஷன் 2.20.13 அந்த வெர்ஷனுக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸுக்கு போய் அதில் சாட்ஸ் தீம்ஸ்ன்ற செக்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் காட்டப்படும். இதில் நீங்கள் டார்க் தீமை செலக்ட் பண்ணிக்கலாம். டைட்டில் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு சொல்லலைன்னா எப்படி? மற்றவங்கள்லாம் எப்படி? எனக்கு டார்க் மோட் தான் பிடிச்சிருக்கு.